ஹலோ கை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஸோ இன்னைக்கு என்னோட டெய்லிமே லைஃப் தான் நான் காட்ட போகிறேன் ஸோ இன்னைக்கு பௌர்ணமி வேறு அதனால் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைய பாருங்க செம்மை இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன டிஷ் ஒன்று சுட சுட சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக சாம்பார் தான் எல்லார் வீட்லையும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு எங்கள் வீட்லேயும் சாம்பார் ஸோ தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மாதிரி வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மாம்பழ சீசன் இல்லையா என்னால் மாங்காவும் கிடைக்கும் அதனால் எங்கள் வீட்டில் மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வெட்டி உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ சாம்பாருக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதையும் சாப்பிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நலதங்கா கோயில் இருக்குது ஸோ அங்கே தான் போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு போனோம் நாங்கள் ஸோ இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா என்னால் கொஞ்சம் நல்லா விசேஷமாக இருக்கும் அதனால் தானே வீட்டில் இருக்கும் சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு பார்த்தா ஃபுல்லும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நல்லாவே மோடம் போட்டுருந்துச்சு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல ஸோ இப்படிதாங்க நானும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனேன் வேற லெவலில் இருந்துச்சு ஃபீல் எல்லாமே ஸோ மனசு பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தில் இருக்கும் இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்தோம்னா நல்லா மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னால் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக இருந்துச்சு பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் விட்டுருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா குட்டி பஸ்ஸாக இருக்குங்க அந்த மினி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் அதோட ஃபீலே தனியாக இருக்குங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பஸ்ஸில் வந்து இறக்கி விட்டாங்க ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போன மாதம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஸோ நெல்லுலாம் போட்டிருந்தாங்க நெல் ஃபுல்லும் அறுத்துட்டாங்க போல் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இந்த வட்டம் பார்த்திங்கன்னா வார்த்தலாக விட்டுருந்தாங்க பார்க்கவே சம க்யூட்டாக இருந்துச்சுங்க ஸோ இந் அங்கே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் பீச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வாத்து தான் மிகந்துட்டு இருந்துச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அதோடய சவுண்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே நல்லா இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சுற்றி செம்ம மேகமூட்டமாக இருந்துச்சு லைட் லைட்டாக விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி மழை வரும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேங்க லைட்டாக தான் தூத்து விழுந்துச்சு பட் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யும்னு தோணுச்சு எனக்கேவும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவிலே பாருங்கள் எவ்வளோ வாத்து இருக்குதுன்னு ஐயோ அழகுங்க ஸோ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஸோ தொடரலான்னு பார்க்கும்போது பயமாக வேறு இருந்துச்சா அது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை நாங்கள் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனோம் மனசு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதை பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் நீங்களே அழகு அப்படிதாங்க இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அது குளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ஸோ போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு நிறைய ஃபன்னெல்லாம் இருந்துச்சு ஸோ அதை நான் எடுக்க மறந்துட்டேங்க ஸோ போவிலே நல்லா அப்படியே அங்கிட்ட இங்கிட்டும் அப்படியே தள்ளி விட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா நடக்கிற பாதையில் தான் அந்த குட்டியெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல செமையாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா அடிக்கும் போது அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில்கிட்டையும் வந்தாச்சு ஸோ அபிஷேகம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போவவங்களையும் முடிச்சிட்டாங்க ஸோ அலங்காரம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு மனசுக்கு திருப்தியாக சாமியை நாங்கள் ஸோ கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையானது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு விளக்கு எல்லாமே போட்டுகிட்டு இருந்தோம் நாங்கள் அதையும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வெளியில் வந்துட்டு நலதங்கால் அவங்க பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு அங்கே இருக்க ஸ்நாக்ஸுக்கு அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு சாப்பிடுவோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டு ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக சாமியை கும்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி என்ன சாப்பாடு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை தான் போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே திருநீரெல்லாம் வாங்கி பூசிட்டு முப்பளம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி நல்லா மனசார சாப்பிட்டோம் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வட்டம் முப்பளம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க உள்ளே பாருங்க எவ்வளோ இது இருக்குன்னு ஸோ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் புளிய தர போட்டுருந்தாங்க ஸோ தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டுருக்குல அது போட்டிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா சேவு சீவல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அதையும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு மனசார சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ போவேல பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க லைட்டாக கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொறி உருண்டை இதெல்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை நல்லா சுற்றி அடிச்சு நல்லா ஒரு கும்புட போட்டு வந்தாச்சுங்க ஸோ இந்த மாதிரி பௌர்ணமி பூஜைக்கு இந்த மாதிரிலாம் வரும்போது செம்மையாக இருக்கும் ஸோ அதுவும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க செம்ம நேச்சுரலாக இருக்கும் எல்லாமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க செம்மையாக இருக்குங்க உங்களுக்கே மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் கிளம்பிட்டேங்க ஸோ பூவில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டேன் ஸோ போவையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துச்சா ஸோ அந்த ஆட்டோவை பிடிச்சி நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோபா அடுத்த வீட்டில பார்க்குறேங்க